Assalamualaikum. Hi viewers, welcome back to my Arfa Cook and Stitching Tamil. இன்னைக்கு நம்ம Arfa Cook and Stitching Tamil என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு ஹோம்மேட் சாக்லேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைனா மேரிகோல்ட் பிஸ்கட், அதுக்கடுத்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம வந்து கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் இது தேவையில்லை, கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டை வச்சு கொக்கோ பவுடர் பண்ணலாம். அதுக்கடுத்துல பாயில் பண்ண மில்க், அதுக்கடுத்துல கேஷ்யூ நட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மேரிகோல்ட் பிஸ்கெட்டை வந்து நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சி நம்ம வந்து பவுடராக மேக் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், நம்ம செய்யலாம். இந்த மேரிகோல்ட் பிஸ்கெட்டை நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து உடச்சி உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு இதில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா வீவர்ஸ், இப்போ நல்லா நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது வந்து ஒரு பவுல் பார்த்தீங்களா வீவர்ஸ், இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம இப்போ வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் சாக்கோ பவுடருக்காக நம்ம வந்து மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறோம் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு நம்ம சாக்கோ பவுடர் செஞ்சோம், அது வந்து ரெடி ஆகிட்டு. வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து கேஷ்யூ நட்டை வந்து கிரேட் அரைச்சி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி எல்லாத்தையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸை கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேரிகோல்ட் பிஸ்கெட் வச்சு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண பவுடரை நம்ம வந்து இந்த பவுலில் ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். அதுக்கடுத்தால் நம்ம பாயில் பண்ண மில்க் இருக்குல்ல, அது நம்ம லைட்டு ஹாட் வியூவர்ஸ். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மேரிகோல்ட் பிஸ்கெட்டையும் நெக்ஸ்ட் நம்ம வந்து சாக்கோ பவுடரையும் கொஞ்சம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பவுடர் கூட நம்ம பாயில் பண்ண மில்க்கை வந்து லைட் சூடோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் இப்போ வந்து நம்ம இது வந்து நல்லா ஃபைனலாக நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஷ்யூ நட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் கேஷ்யூ நட் பாதாம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வியூவர்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதேமாதிரி செஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிட்டு, இது ரொம்ப சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். இது கூட நீங்கள் மில்க் மேட் கண்டன்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சாப்பிட்லாம், அது ரொம்ப சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நானும் என்னோடய பிரதரும் சாப்பிட்டு காமிக்கிறோம் வியூவர்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். இந்த டேஸ்ட் அந்த மில்க் தான், அது இல்லாமல் அந்த சாக்கோ பவுடரும் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூவர்ஸ். இருந்துச்சு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் அஸ் ஃபார் குட்டி.